ஜூன் மாதம் 23ஆம் தேதி நம்முடைய கள்ளக்குறிச்சியில் இல்லீகல் ஹூச் ட்ராஜடி, விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் இதையெல்லாம் அருந்தி கிட்டத்தட்ட 65 பேர் இன்றைக்கி இறந்திருக்கிறாங்க. ஸோ 23/6/2024 ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இதற்கு காரணம் அண்ணாமலை, அதாவது நான், அண்ணாமலையினுடைய கான்ஸ்பிரசி, அதாவது கூட்டுச்சதி, சதி செய்து எங்கேயோ இடத்துலேருந்து கள்ளச்சாராயத்தை கொண்டு வந்து அதை கள்ளக்குறிச்சியில் நம்ம கொடுத்துருக்கோம், அதனால் மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு அமைப்புச் செயலாளர் திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னாங்க. அவர்கள் சொன்னது எனக்கு பெரிய ஒரு துக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. காரணம், தமிழகத்திலே ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். நான் அரசியலுக்கு வந்து 3 ஆண்டு காலமாக யாரு மேலேயும் கூட இதுவரைக்கும் ஒரு டிஃபமேஷன் கேஸ் கொடுக்கல. எத்தனையோ பொய்யை பேசியிருக்கிறாங்க, எத்தனையோ அவதூறு பேசியிருக்கிறாங்க, எப்பொழுதும் கூட டிஃபமேஷன் கேஸ் கொடுக்காம 3 ஆண்டுகள் கழித்து எதற்கு கொடுக்க வேண்டும் என்றால், ஆர்எஸ் பாரதி அவருடைய பேச்சு எல்லையெல்லாம் தாண்டி சென்று விட்டது. எல்லையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன், ஒரு சீனியராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன், 80 வயசுக்கு மேலே கிட்டத்தட்ட 60 ஆண்டுகாலம் அரசியலை பார்த்திருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி அவர்கள், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய காலம் முடிந்துவிட்டது என்பதை முழுமையாக தெரிந்த பிறகு அவருடைய வாயில் அந்த அவதூறு பேச்சுக்களும் பொய் பேச்சுக்களும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த கள்ளச்சாராய சாவு நான் தான் காரணம், பிளான்ட் கான்ஸ்பிரசி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க. ஆனால் மாண்புமிகு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள்ட்ட டிஃபமேஷன் சூட், மான நஷ்ட வழக்கு இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம். 1 கோடி ரூபாய் நஷ்டீடு கேட்டிருக்கோம். இந்த 1 கோடி ரூபாயும் ஆர்எஸ் பாரதி அவர்களிடமிருந்து பெற்று கள்ளக்குறிச்சியில் குடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுக்கு அங்கேயே ஒரு முகாம் அமைக்க போகிறோம். அதான் நம்முடைய நோக்கம். அதனால் இந்த கேஸை வந்து கம்பீரமாக எடுத்து நடத்தணும் அப்படிங்கிறத தெளிவாக இருக்கும். 2வது, ஆர்எஸ் பாரதி அவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கிரிமினலாக அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும். அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த தவறான வார்த்தைக்கு அவர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கையை நீதிமன்றம் எடுக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி மாண்புமிகு நீதிபதி அவங்ககிட்ட இன்னைக்கு கொடுத்துருக்கோம். இன்னி ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். இன்னி ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கு போக வேண்டிய சம்மன் எல்லாமே நீ ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த கேஸை கடைசி வரை எடுத்துகிட்டு போய் இதிலே ஆர்எஸ் பாரதி அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் வேணால், இத்தனை காலமாக தமிழ்நாட்டில் யாராவது பேசுகிறாங்கன்னா திட்டி திட்டி பேசியே அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பயந்து போய் சாமானிய மக்கள் திமுகவை யாரும் எதிர்ப்பது கிடையாது, நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருக்கட்டும், ஆர்எஸ் பாரதியாக இருக்கட்டும், நிச்சயமாக நாங்கள் சிறைக்கு அனுப்பத்தான் போகின்றோம். அவர்களிலிருந்து வசூலிக்கப்படக்கூடிய அந்த மான நஷ்ட தொகையும் கூட கள்ளக்குறிச்சியிலே போதையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு சிகிச்சை மையமாக அங்கே அமைக்கப்படும், அமைக்கும் என்பதையும் கூட எங்களுடைய அஃபிடவிட்டில் சொல்லியிருக்கோம். அப்புறம் இந்த கேஸ் நடக்கும், வருகின்ற காலத்தில் பத்திரிகை நண்பர்களை தொடர்ந்து சந்திக்கத்தான் போகிறோம். வேறு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்கிறோம். அண்ணா, ஆர்எஸ் பாரதி என்னை பற்றி என்ன சொன்னார்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன பையன் அப்படின்னாரு. அவர் வந்து யார் யாரையோ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சிறைக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவர் கையில் வந்து ஜாதக ரேகை பக்காவாக இருக்கு, அதுனார். இந்த முறை பார்த்துடலாம். இந்த சின்ன பையன் திமுகவுக்கும் ஆர்எஸ் பாரதிக்கும் இந்த கேஸை வச்சு என்ன செய்கிறான்னு பார்த்துருக்கேன். இதே சின்ன பையன் ஆர்எஸ் பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்ணுறாருன்னு பாருங்கண்ணா. அதனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இதை லாஜிக்கல் இதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஆர்எஸ் பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் நாங்கள் விடப்போவது கிடையாது. வி வில் டேக் இட் டு த லாஜிக்கல் எண்ட். ஏன்னா இது பண்ணாதனால தான் யாரும் எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போகிறனால தான் பிஏ படித்தவங்க நாயி, யாராச்சும் நீதிபதியாக இருந்தால் நாங்கள் போட்ட பிச்சை, லாயராக இருந்தால் நாங்கள் போட்ட பிச்சை, யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்தினால ஒதுங்கி ஒதுங்கி போகிறனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. அதனால் இந்தியாவிலே அது முதன் முதலாக இருக்கும். நான் கள்ளச்சாராயத்தை காய்ச்சி வித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மான நஷ்ட வழக்கு போடுற ஒரு ஆள் மேலே மான நஷ்ட வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரான்னு ஆர்எஸ் பாரதி அவங்க செக் பண்ணணும். இந்த கேஸை பொறுத்தவரை எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் இங்கே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த கேஸ் கொடுத்துருக்கக்கூடிய என் சார்பாக வாதாடக்கூடிய பால் கனகராஜன் கூட இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வழங்காமுடி அவர்கள் என்னோடு எல்லா வழக்கறிஞர்கள் தோழல் இருக்கிறாங்க. அவங்க இதை பார்த்துக்குவாங்க. வி வில் டேக் இட் டு த லாஜிக்கல் கன்க்ளூஷன். கண்ணா,
இந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியும் ஒருக்கா சிபிஐ என்கொயரி ஆரம்பிச்சிட்டாங்கனா ஆளும் கட்சியினுடைய குடும்பத்துல பல பேர் உள்ள போக வேண்டியிருக்கும் பணப்பட்டுவாடா பண கலெக்ஷன் எல்லாமே அதனால தான் விவரமா பிராசிகியூஷன் சாங்ஷனை ஒரு பக்கம் வித்ட்ரா பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நீங்களும் நானும் நேரடியாக சிபிஐக்கு போக முடியாத அளவுக்கு முதலமைச்சர் அவர்கள் முட்டுக்கட்டை போட்டிருக்காங்க நாங்களும் எங்களால் முடிந்த அளவுக்கு நேஷனல் கமிஷன் ஃபார் ஸ்கெட்யூல் காஸ்ட் என்எச்ஆர்சி நேற்று நம்முடைய அரசியல் தலைவர்கள் எல்லோரையும் பார்த்துருக்கோம் உள்துறை அமைச்சர் கடிதம் எழுதியிருக்கோம் இன்னொரு பக்கம் நீதிமன்றத்தில் கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு சிபிஐ என்கொயரிக்கு இது மாற்றணும் அதனால் நிச்சயமாக நீதிமன்றம் செவி கொடுத்து இதை மாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா நீங்க போனா மட்டும்தான் இந்த கேஸ்ல வந்து கள்ளக்குறிச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முழு டாஸ்மாக் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் யாரெல்லாம் சாராய ஆலை வைத்திருக்கிறாங்க என்ன ப்ரொடியூஸ் பண்றாங்க முறையான சரக்கா இல்லை இல்லீகல் சரக்கா அது எப்படி உள்ள வருது செகண்ட்ஸ்ல எவ்வளவு வருது அதை தாண்டி கள்ளச்சாராயத்தை யார் காய்ச்சறாங்க இதெல்லாம் கூட ஒரு சிபிஐ வழக்கில் எல்லாம் தெரிஞ்சிடும் அதனால் திமுக பயப்படுகின்றது கொடுப்பதற்கு தயாராக இல்லை ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்தவரை திரும்ப திரும்ப நாங்கள் கேட்பது பகுஜன் சமாஜ்வாடி பட்டி கட்சி எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி இல்லை நேரது சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி மாயாவதி அவங்க கேட்குறாங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உண்மையான வழக்கறிஞர்களை உண்மையான குற்றவாளிகளை கைது பண்ணின்னு திருமாவளவன் அவங்க சொல்கிறாங்க இதெல்லாம் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பேசும் பொழுது மற்ற எதிர்க்கட்சி நண்பர்களும் கேட்குறாங்க சிபிஐ என்கொயரி வேணும் இதிலே முதலமைச்சர் முட்டுக்கட்டையாக இருப்பதற்கான மர்மம் என்ன காரணம் என்ன அப்படிங்கிறது அவர் தான் சொல்லணுங்க அண்ணா மத்திய அரசை பொறுத்தவரை நாங்கள் அனுமதி வழங்காமல் இருப்போங்கண்ணா நாங்கள் எல்லாத்துக்கும் அனுமதி கொடுக்கத்தான் போகிறோம் மத்திய அரசை பொறுத்தவரை யாரையுமே இவங்க சொல்கிறது போல தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ எங்கேயும் தடையாக இருந்ததில்லை அதே போல் முறைப்படி தமிழக அரசு ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா கூட அதற்கும் தடையாக மத்திய அரசு எங்கேயும் இருந்ததில்லை மத்திய அரசு எங்கே இருந்திருக்காங்கண்ணா ஆனால் இவங்க வந்து கலைஞர் அனுபவத்துக்கு பர்மிஷன் வாங்கிக்குவாங்க வாங்கிட்டு ரெண்டு நாள் கழித்து மத்திய அரசு தமிழகத்திற்கு விரோதம் பண்ணுது எங்களுக்கு எதுவுமே பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க